நீதிமன்ற உத்தரவை மீறி சீல் வைக்கப்பட்ட செங்கல் இருந்து செங்கல் மற்றும் இயந்திரங்களை அப்புறப்படுத்தி விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோவை மாவட்டத்தில் தடாகம் மாங்கரை பகுதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் கனிம வளத்தை கொள்ளையடிப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் முறையற்ற செயல்படும் சூளைகளை உடனடியாக சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் அப்பகுதியில் சீல் வைக்கப்பட்டுள்ள சில செங்கல் சூளைகளில் இருந்து அதன் உரிமையாளர்கள் இரவோடு இரவாக செங்கல் மற்றும் சூளைகளில் உள்ள இயந்திரங்களை அப்புறப்படுத்தி வெளி மாவட்டத்திற்கு விற்று வருவதாகவும் இதனால் செங்கல் சூளைகள் இயங்கி வந்த தடயங்கள் அழிக்கப்படுவதாக கூறி சமூக நீதி கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் சட்ட இயங்கக்கூடிய செங்கல் தொழிற்சாலைகளை சென்னை உயர்நீதிமன்றம் மூடுதல் உத்தரவு வழங்கிய பிறகும் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்த மூடுதல் உத்தரவு மற்றும் மூடி முத்திரையிட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கும் ஸ்டேட்டஸ் கோ ரிப்போர்ட் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்திலே இந்த கோவை தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் விதிமீறி இயங்கக்கூடிய செங்கல் தொழிற்சாலைகள் சம்பந்தமாக ஸ்டேட்டஸ் கோ ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் கோவை மாவட்ட கோவை வடக்கு வட்டாட்சியர் அவர்களுக்கு சட்டவிதி மீறி இயங்கக்கூடிய நூற்றி எழுபத்தி ஏழு செங்கல் தொழிற்சாலைகளை மூடி முத்திரையிட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் மற்றும் இயந்திரங்கள் ஜெனரேட்டர் போன்ற உற்பத்தி பொருட்கள் மற்றும் வெந்தக்கல் பச்சைக்கல் போன்றவற்றை கையகப்படுத்த வேண்டும் என்றும் அந்த செங்கல் தொழிற்சாலைகளை மூடி முத்திரையிட வேண்டும் என்றும் மூடி முத்திரையிடப்பட்ட செங்கல் தொழிற்சாலைகளை கோவை வடக்கு கோட்டாட்சியர் அவர்கள் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை பதிவு செய்யப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்திலே அவர்கள் மீது குற்ற வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார் கோவை கனிம அதிகாரி அவர்களுக்கு குழுக்களை அமைத்து அந்த குழுக்கள் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியிலே விதிமீறி தோண்டப்பட்ட அத்தனை நிலங்களையும் டிஜிட்டல் சர்வே செய்து அந்த ரிப்போர்ட்களின் அடிப்படையிலே நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதை உயர்நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார் அந்த தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் இரவு பகல் என்று பாராமல் செங்கல் தொழிற்சாலைகளில் பச்சை செங்கல் மற்றும் வேகவைத்த செங்கல்கள் வெளிச்சந்தைகளுக்கும் வெளிப்பகுதிகளுக்கும் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறது எங்கள் போராட்டக் குழுவின் மூலமாக சில வாகனங்களை கைப்பற்றப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டு உரிமையாளர்கள் மீதும் ஓட்டுநர்கள் மீதும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இருந்தாலும் அப்பகுதியில் செங்கல் கடத்தல் என்பது இரவு பகலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட செங்கல் தொழிற்சாலைகள் இயந்திரங்களையெல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பழனி போன்ற தமிழகத்தினுடைய மாற்று மற்ற மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று தங்களுடைய த செங்கல் தொழிற்சாலைகளை உருவாக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தேதியில் இப்பொழுதும் கூட காலையிலே தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் வீரவாண்டி வருவாய் கிராமத்திற்குட்பட்ட காளையனூர் பகுதியிலே விகேவி மற்றும் இதர செங்கல் தொழிற்சாலைகளில் இயந்திரங்களை கனரக இயந்திரங்கள் மற்றும் அதிநவீன ரோபோ போன்ற செங்கல் உற்பத்தி பாகங்களையெல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தி மூடப்பட்ட செங்கல் தொழிற்சாலைகளுக்குள் அத்திமீறி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவையும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செயல்முறை ஆணைகளையும் மீறி செயல்படுகின்றனர் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலே நாங்கள் மனுக்களை கொடுப்பதற்காகவும் சம்பந்தப்பட்ட அத்துணை செங்கல் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கையும் சம் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் தாக்க ஆணைகள் பிறப்பித்து ஆறு மா ஐந்து மாதத்துக்கு மேலாயும் எவ்வித நடவடிக்கை எடுக்காத கோவை வடக்கு கோட்டாட்சியரவர்கள் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடக்கு வட்டாட்சியர்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கனிமவளத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தடாகம் காவல் நிலையமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு துறை துறை ரீதியான அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்